முருகாசரணம் மயிலும் அயிலும் சேவலும் துணை. அருணீநாத பெருமான் திருப்புகழில் முருகனின் ஏராளமான அருள் திருவிளையாடல்களை சுட்டிக்காட்டி மகிழ்வார், நம்மையும் மகிழ்விப்பார். இன்று பார்க்க இருக்கும் உற்பாத பூத காயத்தை என துவங்கும் பொது திருப்புகழில் பொய்யாமொழி புலவரை பற்றி குறிப்பிடுகிறார். பொய்யாமொழி புலவர் முன்னதாக பாட, அந்த பாட்டை குற்றமின்றி பாடாத அந்த புலவருக்கு ஒரு முழுத்தைக்கும் காடு என்ற புலவர் குறித்த இடத்தில் பிழை நிலை பெற்றிருப்பதை காட்டி சரியான பொருளை காட்டும் பாடலை அந்த புலவர் கழித்தவனே என்பதை முன்பாடப்பாடற்றாருக்கு ஓர் முள்காடற்க பொருளீவாய் என்ற வரியிலே பாடியிருக்கிறார். முருகனின் சிறப்பான இதே தமிழ் விளையாட்டை அவர் பத்தித்தருள என துவங்கும் பொது திருப்புகளின் கடைசி வரியில் முற்ற திருவெற்றி உருபர முற்பட்ட முரட்டு புலவனை முட்டைப்பெய செப்பி கவிபெரு பெருமாளி என்று பாடுகிறார். பொய்யாமொழி புலவர் என்னும் பெரும் புலவர் ஒருவர் அகத்துறையிலே தன்னை போல பாடுவார் யாரும் இல்லை என்று எண்ணம் கொண்டிருந்தார். இவர் தொண்டை மண்டல செங்குந்தர் மரபைச் சேர்ந்த துறையூரைச் சேர்ந்தவர். இவர் வாழ்ந்த காலம் பற்றி தெளிவு இல்லை, எனினும் இவர் 12 அல்லது 13 நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம் என கருதப்படுகிறது. அபிதான சிந்தாமணி, புலவர் புராணம், தமிழ் நாவலர் சரிதம் போன்ற நூல்களில் இவர் பற்றி குறிப்புகள் இருக்கின்றன. இவர் வைரபுரம் ஆசான் என்பவரிடம் கல்வி பயின்றார். பொய்யாமொழி புலவர் என பெயர் இவருக்கு இவரின் ஆசிரியராலேயே வழங்கப்பட்டது என்பார்கள். இவர் பல தனிப்பாடல்களை இயற்றியிருக்கிறார், எனினும் தஞ்சைவாணன் கோவை என்னும் கோவை நூல் சிறப்பு பெற்ற ஒரு கோவை இலக்கியமாகும். இந்த நூல் தஞ்சைவாணன் என்னும் அரசன் மீது பாடப்பட்டது. இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலுக்கும் தஞ்சைவாணனின் மனைவி பொன்னாலான தேங்காய்களை பரிசாக வழங்கியதாக கதை உண்டு. அரசன் இந்த தேங்காய்களின் 3 கண்களிலும் விலையுறுந்து ரத்தினங்களை வைத்து பரிசளித்தானாம். இயல்பாகவே இவர் ஒரு காளி பக்தராக இருந்தாலும் சிவபக்தியும் கூடிய செல்வரான இந்த பொய்யாமொழி புலவர் இன்னும் ஆலவாயிலும் தீராத பக்தி பூண்டு சிவனை தவிர வேறொரு தெய்வம் இல்லை என்றும் வேறு எந்த கடவுளையும் பாடவும் மாட்டேன் என்று சொல்லி வந்தார். வைகை கரையிலே இருந்த தஞ்சாக்கூர் என்னும் ஊரில் இருந்த தஞ்சைவாணன் அவர்களை காண பொய்யாமொழி புலவர் சென்றார். வழியில் பாலி நிலை காடுகள் இருந்தன. அந்த காட்டை கடந்தே செல்ல வேண்டும். புலவர் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு வேடன் அவரை வழிமறித்தான். இடக்கையில் வில், வலக்கையில் அம்பு, தோளில் அம்பராத்தூணி என காட்சி அளித்தான் வேடன். இளைஞன் அசிகரமான முகம், முகத்தின் காந்தி பிரமிக்க வைத்தது. அவன் நிறமோ செக்கச்சிவந்து சூரியனை ஒத்திருந்தது. இளம் சூரியனோ என காட்சியளித்த அந்த வேடன் தன் கண்களை உருட்டி விழித்து பயம் காட்டியதைக் கண்டார் புலவர். தம்மிடம் பொருள் ஏதும் இல்லை என தெளிந்தார். வேடனும் புரிந்து கொண்டார். வேடன், நீங்கள் யார் என கேட்டார். யாம் ஒரு தமிழ் புலவர் என்று பதில் சொன்னார் புலவர். என் மேல் ஒரு பாடல் பாடு, பாடும் பாடல் ஜுரம்போக்குத்துறையா இருக்க வேண்டும் என்றான் வேடன். புலவர் சிறிது தயங்கினாலும் இவனிடம் இருந்து தப்ப வேண்டி, சரியப்பா உன் பெயர் என்ன என்று கேட்டார். என் பெயர் முட்டை என்று பதில் வந்தது. உடனே புலவர், பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே என் பேதை செல்லற்கு எய்ந்தனளே, மின் போலும் மானவேன் முட்டைக்கு மாறாய தெவ்வர் போம் காணவேல் முட்டைக்கும் காடு. முட்டை என்னும் பெயருள்ள இந்த வேடன் மின்னல் போல மின்னும் கூர்மையான வேலை வைத்திருக்கிறான். இந்த அடர்த்தியான கருவேலங்காட்டுக்குள்ளே செல்பவர்கள் முட்டையின் எதிரிகளாகத்தான் இருக்க வேண்டும். சூரிய வெப்பத்தினால் இந்த காட்டு கள்ளிச்செடிகள் எல்லாம் தீப்பிடித்து எரியும். அத்தகைய இந்த காட்டுக்குள் பேதையும் எழும் பெண்ணுமாகிய என் மகள் தன் தலைவனோடு செல்ல இசைந்தாளே என்பது இதன் பொருள். பாடலை கேட்ட வேடன் பெரிதாக சிரித்தான். புலவா, உன் பாட்டில் உண்மை எதுவே இல்லை, ஆனால் நீ பொய்யாமொழி என அறிமுகம் செய்து கொண்டாயே. தண்ணீர் இல்லாமல் வெப்பம் தாங்காமல் கள்ளிச்செடிகள் காய்ந்து போய் தீபிடிக்கும் நிலையிலே இருக்கும் பொழுது அங்கே கருவேல முட்கள் மட்டும் எப்படி தாக்கு பிடிக்கும்? என்ன புலவன் நீ, இதோ நான் பாடுகிறேன் பார் என்று சொல்லிவிட்டு வேடன் பாடலை மாற்றி பாடுகிறார். விழுந்த துளி தேவையென்றும் வீழின் எழுந்து சுடர் சுடும் என்று இயங்கி செழும் கொண்டல் பொய்யாத கானகத்தில் பெய்வடையும் சென்றனளே பொய்யாமொழி பகைஞர் போல். விழுந்த துளி அந்தரத்தே வேமென்றும், விழுந்த மழை துளியானது ஆகாயத்திற்குத்தான் ஏகும் என்றும், வீழின் விழுந்தால் எழுந்து மேலே தாவி சுடர் சுடும் என்று
அனலானது சுடும் என்று ஏங்கி ஏக்கமுற்று செழும் கொண்டல் செழுமையாக மேகங்கள் பொய்யாத கானகத்தில் பொய்யாத காட்டிலே பொய்யாமொழி பகைஞர் போல பொய்யாமொழி புலவரது பகைவர்கள் போல பெய்வளையும் சென்றனளே வளையலை அணிந்த என் பெண்ணும் போனாள். அடடா இது என்ன பாவம்! பாடலையும் பொருளையும் கேட்ட புலவர் திகைத்து போனார். வேடன் அவர் திகைப்பை லட்சியம் செய்யாமல் மேலும் முட்டை பெரிதா குஞ்சு பெரிதா என்று புலவரிடம் கேட்க, குஞ்சுதான் பெரியது என்றார் புலவரும். அப்படியானால் முட்டையை பாடிய வாயால் அதைவிட பெரிய குஞ்சையும் பாடு என்று சொல்லி வேடன் மறைந்து விட்டான். வந்தது வேறு யாரும் அல்ல, முருகனே எனவும் அறிந்து கொண்டார். முருகனே வேடனாய் வந்து முட்டையை பற்றி தம்மை பாட வைத்து தம் அறியாமையை போக்கி திகைப்பை உண்டு பண்ணி உள்ளான் என புரிந்து கொண்டார் புலவர். புலவரின் ஆணவம் அகன்றது. அன்றிலிருந்து வித்தியாசம் பார்க்காமல் தெய்வங்களை குறித்து பாடி வந்தார் பொய்யாமொழி புலவர். இதைத்தான் அருள்கிரிராதர் தன் பாடல்களை கூறி சிறப்பித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி திருமுருகன்குடி திருத்தலத்தின் அருகில் நடந்ததாக கர்ண பரம்பரை வழக்காக பெரியோர் கூறுகிறார்கள். இப்படி அருள் பெற்ற பெரும் புலவரான பொய்யாமொழி புலவர் காளையார் கோவில் சென்று மிகவும் பிரசித்தி பெற்றார். பின் மதுரை சென்று சில அற்புதங்களை நிகழ்த்தினார். பின் சீனக்கன் என்ற வள்ளலுடன் நட்பு பூண்டு அவருடன் இருந்தார். அவர் உயிர் துறக்கவே அவர் உடலுடன் உடல்கட்டை ஏறினார் என்பார் பெரியோர். இத்தகைய முருகனின் அருள் விளையாடலை கொண்டது கொங்கு மண்டலமே என்ற பாடல் 97 கூறி பெருமைப்படுத்துகிறது கொங்கு மண்டல சதுகம். முட்டையன் பேர் சுரம்போக்கா ஒரு பாமொழி என கேட்டு இட்டமுரு பொய்யாமொழி பொன்போர் என உரைக்க சுட்டழகில்லை இதென்று விழுந்த துளி என்று நன் மட்ட விழ்த்தார் முருகன் சொன்னதும் கொங்கு மண்டலமே. முட்டை என்பது என் பெயர், ஜுரம்போக்காக ஒரு பாடல் கூறுவாயாக என கேட்க பொய்யாமொழி புலவர் மகிழ்ந்து பொன்போலும் என ஒரு வெண்பா பாடலை உரைக்க அதை கேட்டு இது அழகில்லை என்று கூறி விழுந்த துளி என்ற ஒரு வெண்பாவை முருகவள் பாடி அருடையதும் கொங்கு மண்டலத்திலேதான் என்பது இதனுடைய பொருள். என்று பாபநாசம் சிவன் அவர்கள் அருளிய பாடலை திரு எம் கே தியாகராஜ பாகவதர் பாடி நடித்து வெளிவந்த சிவகவி திரைப்படத்திலே பார்த்தது யாவருக்கும் நினைவிற்கு வரும். சரி, திருப்புகழை கேட்டு அதன் பொருளையும் பார்த்து பதிவை நிறைவு செய்வோம். முருகா சரணம். பாடல் 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 பாட
உற்பாத பூத காயத்து ஒத்து ஓடி தத்து இயல் காலை. உற்பாதம் கெட்ட சகுனம் கொண்ட பூத காயத்து ஐம்பூதங்களால் ஆயந்து உடலுக்கு உடலை போற்றுவதற்கு ஒத்து ஓடி உடன்பட்டு ஓடி தத்து இயல் காலை. ஆபத்துக்கள் நேரும் பொழுது உட்பூரித்து சற்றே சற்றே உட்காரித்து அற்புதம் நேரும். உள்பூரித்து உள்ளம் கவலையால் நிரம்பப்பட்டு சற்றே சற்றே சற்றளவு சற்றளவு கொஞ்சம் கொஞ்சம் உட்காரித்து ஐயோ என்று சத்தமிட்டு வேதனைப்பட்டு அற்புதன் நேரும். கடவுளிடத்தே உண்டாகும் அற்பாய் இற்றாய் நிற்பாரை போல பாவித்து திரிவேனுக்கு. அற்பாய் அன்பு பூண்டவராக இல் தாய் இல்லறத்தை தழுவி நிற்பாரை போல நிற்கின்ற மக்களைப் போல பாவித்து நடித்து திரிகின்ற எனக்கு அப்பாசத்தால் எட்டா அப்பாலை போதத்தை புரிவாயே. அப்பாசத்தால் அந்த பாசங்களால் எட்ட முடியாமல் அப்பாலை போதத்தை அப்பாற்பட்டு நிற்கும் ஞான அறிவை உபதேசித்து அருளுக. பொற்பு ஆர் பொற்பார் புத்தேளிற்காக போய் முட்டி கிரி சாடி. பொற்பு ஆர் அழகு நிறைந்த பொற்பார் பொன்பார் பொன்னுலகத்திலே உள்ள புத்தேளிற்காக தேவர்களுக்காக தேவர்களுக்கு நன்மை தர வேண்டி போய் பொற்களத்திலே பூக்கு முட்டி அசுரர்களை எதிர்த்து கிரி சாடி கிரௌஞ்சமலையை அழித்து புக்கு ஆழி சூழ் கிட்டாகி சூர் பொட்டாக குத்திய வேளா. புக்கு ஆழி ஆழி புக்கு கடலினிடையே புகுந்து சூழ் கிட்டாகி சூரனது சூழ்ச்சி நிலையை சமீபத்து அந்த சூரன் பொட்டாக பொடியாகும்படி அவனே வேளால் குத்தின வேலனே. முற்பாட பாடற்றாருக்கு ஓர் முள் காடு அர்க்க பொருள் ஈவாய். முன்பாட பொய்யாமொழி புலவர் முன்னதாக பாட பாடு அற்றாருக்கு பாடுதல் அற்றாருக்கு அப்பாட்டி குற்றமின்றி பாடும் திறமையற்ற புலவருக்கு ஓர் முள் காடு அர்க்க ஓர் முள் தைக்கும் காடு என்று அப்புலவர் குறித்த இடத்திலே பிழை அர்க்குதலை நிலைபெற்றிருத்தலை காட்டி பொருள் சரியான வழியில் பாடும் பொருள் முறையை காட்டும் பாடலை அப்புலவருக்கு ஈவாய் அளித்தவனே. முக்தா முக்தி அத்தா சுத்தா முக்தா முக்தி பெருமாளி. முத்தனே எல்லாம் விட்டவனே. முத்தி காருகபத்யம் ஆகவனீயம் தட்சிணாகினி என்ற மூவக வேதாகினிக்கு உரிய அத்தா தலைவனே பரிசுத்த மூர்த்தியே. முக்தா முத்து போன்ற அருமையனே. முக்தி பெருமாளே அடியாருக்கு முக்தி அளிக்கும் பெருமாளே. பாசங்களால் எட்ட முடியாமல் அப்பாற்பட்டு நிற்கும் ஞான அறிவை உபதேசித்து அருளுக. ஆகவனியம் என்பது வேதத்தை வழங்கச் செய்வது. தக்கினாக்கினி என்பது தேவர்களுக்கு தட்சிணை கொடுக்க செய்வது. காருகபத்யம் என்பது பூலோகத்தை ரட்சிக்க செய்வது. இவைகளே யாக அக்னிகளாகும். முக்தி அத்தன் முருகவேள் என்பதை திருப்புகளிலே அந்தன்மறை வேள்வி காவற்கார என்றும் வகுப்பிலே யாகமுனிவர்க்கரிய காவற்காரன் விப்ரகுல யாக சபாபதி என்றும் கூறுகிறார். திருமுருகாற்றுப்படையிலே ஒரு முகம் அந்தனர் வேள்வி ஓர்க்குமே என்று குறிப்பிடுகிறார் நக்கீரப் பெருமான்.